வேலை செய்ய யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன்ஸ் வந்து என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸு, பாலினேஷன்ஸில் ஒரு செல் பாலினேஷன் டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, செல் பாலினேஷன்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா, வாட் இஸ் மை பாலினேஷன்ஸ். பாலினேஷன்ஸ்னு என்ன, ஒரு ஃப்ளார் இருக்குன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு ஃப்ளார், இந்த போலன் கிரைன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்டிக்மாக போகிற நிகழ்ச்சி பேர் தான் பாலினேஷன்ஸ். மூவ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் தான் போலன் கிரைன்ஸ், இதுதான் போலன் கிரைன்ஸுங்க. இந்த போலன் கிரைன்ஸ் வந்து ஸ்டிக்மாக வர நிகழ்ச்சிக்கு பேர் தான் பாலினேஷன்ஸ். இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ், ஃபண்டமெண்டலாக பாலினேஷன் தெரியும் ஓகேங்களா. இப்போ இது வந்து ஆண்ட்ரோஷியம்ஸ், இது வந்து கைனேஷியம், இது மேல் பார்ட்ஸ், இது ஃபீமேல் பார்ட்ஸ். அது மேல் ஃபீமேல் சேர்ந்தால் தான் என்னது பாலினேஷன் நடக்குதுங்க, ரெண்டுமே முக்கியம் ஓகேங்களா. இது ஒரு பைசெக்சுவல் ப்ளாஸ்ஸாக தெரியும், பைசெக்சுவலாக ரெண்டு செக்ஸ் இருக்கு, அப்போ என்னது இது மேல் செக்ஸ், இது ஃபீமேல் செக்ஸ், அப்போ ரெண்டு பேர் தானது பைசெக்சுவல் ப்ளாஸ். அப்போ நல்லா ஏன் வச்சுங்க, பாலினேஷன் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ செல் பாலினேஷன் என்ன சார் அப்படின்னு டாபிக் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் த்ரீ டைப்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஒரே பிளாக்கில் அந்த போலன் கிரைன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்டிக்மாவில் போகுது, ஸ்டிக்மா இதுதான் ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மா போது இங்கே என்னது ஓவரி இருக்குது, இந்த ஓவரிக்குள்ள போகிற நிகழ்ச்சிக்கு பேர் தான் சொல்கிறாங்க பாலினேஷன்ஸ். செல் பாலினேஷன் ஒரே பிளான்ட்டு, அதாவது ஒரே ஃப்ளார்க்கில் நடந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு செல் பாலினேஷன்ஸ். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறது கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணால் தான் தெரியும். நான் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் நோட்ஸ் தந்துடுறேன், டெக்ஸ்ட் புக் பேஸ்டு, அதனால நான் வந்து நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. செல் பாலினேஷன், இந்த செல் பாலினேஷன் ஒரு பேர் என்ன சொன்னால் ஆட்டோ கேமி. சப்போஸ் கொஸ்டின் கேட்கலாம், டிஃபைன் ஆட்டோ கேமி அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ நீங்கள் ஆட்டோ கேமியாக சார் ஐ டோன்ட் நோன் திட்டக்கூடாது. அப்போ செல் பாலினேஷன் இன்னொரு பேர் தான் ஆட்டோ கேமி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் வந்து இந்த செல் பாலினேஷன் நடக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து செவரல் அடாப்டேஷன் இருக்குது, செவரல் அடாப்டேஷன் ஒரு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு ஒரு ஆஃப் மார்க் போடுறாங்க. செவரல் அடாப்டேஷன் நிறையா அடாப்டேஷன் தகவமைப்பு, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து அதில் இருக்குது பார்த்த சம் பிளான்டில், தட் இஸ் கால்டு செவரல் அடாப்டேஷன்ஸ். லெட் அஸ் சீ தி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னால் பிளாஸ்டோ கேமி, பிளாஸ்டோ கேமி. செகண்ட் ஒன் வந்து ஹோமோகேமி, தேர்ட் ஒன் வந்து இன்கம்ப்ளீட் டைகோகேமி. அப்போ த்ரீ டைப்ஸ் இருக்குது, இந்த த்ரீ டைப்ஸ் சேர்த்து என்னது எழுதுனீங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் ஓகே. ஃபைவ் மார்க் கொஸ்டின் கேட்டால் எப்படி ஃப்ரேம் பண்ணுறேன்னு சொல்லி நோட்ஸ் தந்துடுறேன் ஓகே. நல்லா ஸ்டடி பண்ணிச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே. டாபிக் வந்து பிளாஸ்டோ கேமி அப்படின்னா என்ன, பிளாஸ்டோ கேமினா என்ன ஓகே. ஸோ அது வந்து கிரீக், அந்த வேர்டு வந்து கிரீக் வேர்ட்ஸ் சொல்கிறாங்க. பிளாஸ்டோ என்னது க்ளோஸ்டு, க்ளோஸ்டு கேமஸ்னது மேரேஜ், கேமஸ்னா மேரேஜ். அப்போ க்ளோஸ் டு மேரேஜ் அப்படின்னா மீனிங் என்னென்னா க்ளோஸ் டு ஃப்ளாஸ், ஃப்ளாஸ் நாட் நெவர் ஓப்பன், நாட் ஆர் நெவர் ஓப்பன், தட் இஸ் கால்டு பிளாஸ்டோ கேம். இது வந்து டூ மார்க் கொஸ்டின் கேட்பான், பிளாஸ்டோ கேம்ஸ்னா என்ன அப்படின்னா த ஃப்ளாஸ் நெவர் ஓப்பன் ஓகே. பாயிண்ட்ஸ் வருங்க, த ஃப்ளார் நெவர் ஓப்பன், த பாலினேஷன் இஸ் கேரிட் அவுட் ஆஃப் அவுட் கேரிட் அவுட் வித்தின் த க்ளோஸ்ட் ஃப்ளாஸ். அது எப்படி சார், க்ளோஸ்ட் ஃப்ளாஸுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆண்ட்ரோஷியமும் கைனேஷியமும் இருக்குது, அதுக்குள்ளேயே பாலினேஷன் நடக்குதான். அந்த பூவே ஓப்பனே ஆகலை ஆனால் பாலினேஷன் நடக்குதாங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங்க, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபார் த பிளான்ஸ் எக்ஸாம்பிள், எந்த பிளான்ஸ் நாட் ஃபார் ஆல் பிளான்ஸ், எல்லா பிளான்ட்லேயும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்று கமலினா, கமலினாங்கிற ஒரு பிளான்ட்டு, அதுக்கடுத்து வயோலா அண்டு ஆக்சாலிஸ், ஆக்சாலிஸ் கமலினா அண்டு வயாலிஸ் வயோலா, இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் வந்து வயோலா ஆக்சாலிஸ் கமலினா, மூணு பிளான்ட்லையுமே என்னது இந்த மாதிரி பிளாஸ்டோ கேமஸ் அப்படிங்கிற பிளாஸ்டோ கேமஸ் அப்படின்னா பிளார் வந்து நாட் க்ளோஸ்டாகவே இருக்கும். அப்போ க்ளோஸ் க்ளோஸ்டா க்ளோஸ்டோ கேமி அப்படி யாவச்சுட்டு க்ளோஸ் அப்படின்னா க்ளோஸ்னா யாவச்சு க்ளோஸாகவே இருக்கும், இந்த பிளார் நாட் ஓப்பன். அங்கே என்ன நடக்குது, செல்ஃப் பாலினேஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை யாரும் வச்சுருக்கேன் ஓகேங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டூ மார்க்ல கேட்கலாம், ஒன் மார்க்ல கேட்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்டு எனி டைப்ஸ், எனி டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப். பார்த்த பயாலஜி கொஸ்டின்ஸை பொறுத்தவரை எப்படி வேணாலும் கேட்கலாம், இன்டீரியா கேட்கலாம், டெப்த்தாக கேட்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, என்ன பார்க்க போறோம்னா கமலினா பெங்களான்சிஸ்னு ஒரு பிளான் இருக்கு, கமலினா பெங்களான்சிஸ். அந்த கமலினா பெங்களான்சிஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்க, இன் கமலினா பெங்களான்சிஸ் டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஸ், ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார். இந்த பிக்சர் நான் வரைஞ்சு பாருங்க, இதுதான் கமலினா பெங்களான்சிஸ்ங்கிற ஒரு ஃப்ளார். ஸோ இந்த ஃப்ளார்ஸில் அந்த பிளான்ட்ல வந்து ரெண்டு ஃப்ளார்ஸ் இருக்குங்கிறாங்க, இது வந்து சாயில், இது சாயில். இந்த சாயிலுக்கு கீழே ஒரு ஃப்ளார் இருக்கு, சாயிலுக்கு மேலே அந்த ஆக்சிஸில் ஒரு ஃப்ளார் இருக்கு ஓகேங்களா. அதான் ஏரியல், ஏரியல் அந்த டாப் சைடு, அந்த டாப் சைடு ஒரு ஃப்ளார் இருக்கு பாருங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அண்டர் கிரவுண்டில் ஒரு ஃப்ளார் இருக்கு, அதுவும் ஃப்ளார் தான் இருக்கு ஓகேங்களா.
அப்போ டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் இருக்குங்கிறாங்க. இதில் கமலினா பெங்கலான் சீஸ்ல. இது பாருங்க இன்ட்ரெஸ்டிங்லி என்ன பண்ண போதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இந்த கமலினா பெங்கலான் சீஸ். ஏரியல் ஃப்ளவர்ஸ் இந்த இருக்குது டாப் சைடு, அண்டர்கிரவுண்ட் ஃப்ளவர்ஸ் இந்த இருக்குது கீழே இருக்குது. நோட் பண்ணிச்சு இது என்ன சார் நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஏரியல் ஃப்ளவர்ஸ் பிரைட்லி கலர், ஏரியல் ஃப்ளவர்ஸ் பிரைட்லி கலர், ஏரியல் ஃப்ளவர்ஸ் வந்து பிரைட்லி கலர்டா இருக்கு, நல்லா பிரைட்லி கலர்டா இருக்கான். ஏன் பிரைட்டா இருக்குன்னா அட்ராக்ட் த இன்செக்ட், பூச்சியை கவர்றதுக்காண்டி நல்லா பியூட்டிஃபுல்லா நல்லா பிரைட் கலரா இருக்கும் அந்த பெட்டல்ஸ். நோட் பண்ணிச்சுங்க ஓகே. ஸோ த ஏரியல் ஃப்ளவர்ஸ் பிரைட்லி கலர், இது வந்து பாயிண்ட்ஸ் தான், இது ஒரு பாயிண்ட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வர இந்த ஏரியல் ஃப்ளவர்ஸ் பிரைட்லி கலர் சாஸ்மோகாமஸ் இந்த ஃபிளார் இஸ் சாஸ்மோகாமஸ். சாஸ்மோகாமஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க, இந்த ஃபிளார் வில் பி ஓப்பன், திறந்து நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பூ மலர். அப்போ திறந்த நிலையில் இருக்கிறனால என்ன நடக்கும், பாலினேஷன் வந்து நடக்கும். என்ன பாலினேஷன் நடக்கும், இன்செக்ட் பாலினேஷன்ஸ். இந்த சாஸ்மோகாமஸ் சாஸ்மோகாமஸ் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபிளார் வில் பி ஓப்பன், ஓப்பன்டு ஃபிளார்ஸ், ஃபிளார் திறந்திருந்தனால பாலினேஷன் நடக்குது, கிராஸ் பாலினேஷன் நடக்குது பை த இன்செக்ட். பிரைட்லி கலரில் ஏன் இருக்குன்னா இன்செக்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டிங்கிற பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்கப்பா ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து பாருங்க அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர்ஸ் இந்த இருக்கு. அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர்ஸ் இப்போ நான் ஏரியல் ஃப்ளவர்ஸ் சொல்லிட்டேன், அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்கு, டல்லாக இருக்கு பாயிண்ட்ஸ். இந்த அண்டர் கிரவுண்ட் ஃப்ளவர்ஸ் டல். கிளாஸ்டோகேமஸ், கிளாஸ்டோகேமஸ் என்ன, இந்த ஃப்ளவர் நெவர் ஓப்பன், பூ வந்து திறந்த நிலையில் இல்லை. அப்போ இது கிளாஸ்டோகேமஸ். அப்போ இதுக்கு என்ன நடக்கும், இட்ஸ் டிபெண்ட் அப் ஆன் த பாலினேட். பாலினேஷன் பண்ணுறது இண்டிகேட்டர் தேவையில்லை, ஏன்னா இது க்ளோஸ்டாகமஸ் க்ளோஸ்டாக க்ளோஸ்டாகவே இருக்கிறனால. அதில் என்ன நடக்குதுன்னா ஸ்டேமனு ஸ்டிக்மா அங்கேயே இருக்கிறனால உள்ளே பாலினேஷன் நடக்குது. அப்போ பாலினேட்டர் வந்து தேவையில்லை, இண்டிகேட்டர் அது இண்டிகேட் பண்ணுறது, பாலினேஷன் இண்டிகேட் பண்ணுறது யாருக்கு தேவையில்லை. அப்போ இது தட் இஸ் ஏ க்ளோஸ்டாகமஸ், திஸ் இஸ் ஏ சாஸ்மோகாமஸ். அப்போ சாஸ்மோகாமஸ் ஃப்ளவர் இங்கே இருக்கு, கிளாஸ்டோகேமஸ் ஃப்ளார் இங்கே இருக்கு, இதில் கமலினா பெங்கலான்சிஸ்ங்கிற ஃப்ளார்ல. இப்போ இதை கூட ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் கேட்கலாம், வாட் ஆர் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆஃப் த கமலினா பெங்கலான்சிஸ் ஃபைவ் மார்க் கேட்டால் நீ எழுத ரெடியாக இருந்துங்க. வெரி ஈஸி, மேலே ஒரு ஃப்ளார் இருக்கு, கீழே உள்ள ஒரு கூறு, மேலே உள்ள மலர் வந்து என்ன பண்ணுது திறந்த நிலையில் இருக்கு, அண்டர் கிரவுண்ட் கீழே உள்ளது வந்து என்னது மூடி நிலையில் இருக்கு, அவ்வளோதான். க்ளோஸ்டு சாஸ்மோ, சாஸ்மோகேமஸ் திறந்தது, கிளாஸ்டோகேமஸ்னா கிளாஸ்டோகேமினா க்ளோஸ்டு. இது மட்டும் நாள் நோட் பண்ணிச்சுங்க, வெரி வெரி ஈஸி இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் டைப்ஸ் வந்து ஹோமோகேமினா என்ன, வெரி ஈஸிங்க. ஹோமோகேமினா வெரி ஈஸி பாருங்க, ஒரு ஃப்ளார் இருந்துச்சுங்களேன், ஸ்டேமன் தெரியும், ஸ்டேமன்னா மேல் பார்ட்ஸ் ஓகே, ஸ்டிக்மானா ஃபீமேல் பார்ட்ஸ். இந்த மேலும் ஃபீமேலும் மெச்சூர் அட் த சேம் டைம், வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ், ரெண்டும் ஒரே நேரத்தில் டெவலப் ஆனிச்சுங்களேன், தட் இஸ் கால்ட் இஸ் ஹோமோகேமி, ஹோமோகேமி. இது வந்து ஏன் நடக்குதுன்னா ப்ரொடியூஸ் பாலினேஷன், அப்போ தான் பாலினேஷன் வந்து கரெக்டாக நடக்குங்கிறது. இப்போ ஆண்ட்ரோஷியம் மட்டும் வந்து கைனேஷியம் வரலாட்டனா வேஸ்ட், கைனேஷியம் மட்டும் வந்து ஆண்ட்ரோஷியம் வரலாட்டம் வேஸ்ட் தானே. அப்போ ஹோமோகேமிங்கிற இஸ் நத்திங் பட் மெச்சூர் அட் சேம் டைம்ஸ். அப்போ நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் அதுனா பாருங்க, வென் த ஸ்டே வென் ஸ்டேமன்ஸ் அண்டு ஸ்டிக்மா ஆஃப் ஆஃப் ஏ ஃப்ளார் மெச்சூர் அட் த சேம் டைம். இந்த வேர்ட்ஸ் இருக்குன்னு சேம் டைம்ங்கிற அட் த சேம் டைம்ங்கிற வேர்ட்ஸ் இருந்தால் மார்க் உண்டு, வெரி ஈஸி. ரெண்டு பேருமே உருவாகிறாங்க ஒரே நேரத்தில் உருவானா, மேலும் ஃபீமேலும் ஒரே நேரத்தில் உருவானா, அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஹோமோகேமிங்கிறாங்க. சரிங்க சார், எந்த பிளான் சார் அப்படின்னா மிராபோலிஸ் ஜல்லாப்பா ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சதான் மிராபோலிஸ் ஜல்லாப்பானா ஒன்றும் இல்லை, ஃபோர் ஓ கிளாக் பிளான்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்கிறாங்க அதை வந்து அந்தி மந்தாரி மிராபோலிஸ் ஜல்லாப்பா. கேத்தராந்தஸ் ரோசியஸ்னு ரெண்டு கொடுத்துக்கிறாங்க எக்ஸாம்பிள், கேத்தராந்தஸ் ரோசியஸ்னு ஒன்றுமே கிடையாது, நித்திய கல்யாணி தமிழ் நேம்னு சொல்லுவாங்க, கேன்சர் ஆன்டி கேன்சர் மருந்து எடுக்கிறாங்க, இட் இஸ் ஒரு மெடிசனல் பிளான்ட். அப்போ அதை நோட் பண்ணிச்சுங்க. அப்போ மிராபோலிஸ் ஜல்லாப்பா அண்ட் கேத்தராந்தஸ் ரோசியஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் பாலினேஷன் பை த ஹோமோகேமிங்கிறது நோட் பண்ணிச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இதுக்குலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், டுவெல்த்து நல்லா லைன் பை லைன் படித்தா மட்டுமே செண்டம் எடுக்க முடியும், செண்டம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டேக் எஃபோர்ட் ஓகேங்களா. ஸோ அதனால் இதையும் பார்த்துங்க. லாஸ்ட் டைம் என்ன பார்க்க வரோம்னா இன்கம்ப்ளீட் டைகோகேமி ஓகே. தேர்ட் ஒன் வந்து இன்கம்ப்ளீட், அதாவது செல்ஃப் பாலினேஷனில் லாஸ்ட் டாப்பிங்க பார்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இன்கம்ப்ளீட் டைகோகேமி. ஸோ வெரி ஈஸி இது ஓகே. இன் டைகோகேமஸ் ஃப்ளவர்ஸ், டைகோகேமஸ் ஃப்ளவர்ஸ் த ஸ்டேமன்ஸ் அண்டு ஸ்டிக்மா ஆஃப் ஏ ஃப்ளார் மெச்சூர் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். அப்போ ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இன்கம்ப்ளீட் டைகோகேமி அப்படிங்கிறாங்க ஓகே. ஹோமோகேமிங்கிறது ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் சேம் டைத்தில் ஒரே நேரத்தில் ப்ரொடியூஸ் ஆனால் அது வந்து என்னது உருவானா அது என்ன சொல்கிறாங்க ஹோமோகேமி. டைகோகேமிங்கிறது டிஃப்ரெண்ட் டைம்ஸ், ஒரே ஒரு வேர்டு தாங்க வித்தியாசம், ஈஸியாக அடிச்சிடலாம். இது ஒரு டூ மார்க்கில் கேட்டாலும் அடிச்சிடலாம், ஒன் மார்க்கில் கேட்டாலும் எழுதலாம். என்ன
இந்த இன்கம் டைம் என்ன சொல்லி கொடுத்துல மெச்சூரானா மேல் ஃபீமேல் ஒரே நேரத்தில் வந்துச்சுன்னா என்ன மேல் ஃபீமேல் டிஃப்ரெண்ட் டைத்தில் வந்தால் என்னன்னு கொஸ்டின் கேட்கலாம். நல்லா நோட் பண்ணிச்சுங்க. வெரி வெரி ஈஸி பாருத பயாலஜி ஈஸி டாபிக்ல உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரான். இந்த வீடியோ நல்லா பாருங்க, திரும்ப ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறனுங்கிறது தான் எங்களோட ஆசை. இந்த டைமிங் சரியில்லாமல் இருக்கு, எக்ஸாம் டைம் எக்ஸாம் இருக்குது இல்லைங்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கன்ஃபார்மாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டடி த லைன் பை லைன் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அஸ் ஏ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இப்போ சப்போஸ் ஹோமிங் என்ன அப்படின்னு சொல்லணும், ஹெர்கோ கேமினா என்ன அப்படின்னு சொல்லணும், டைகோ கேமினா என்ன அப்படிங்கிற கான்செப்டை சொல்லணும், பெங்களான்சிஸ்னா என்ன, அதில் என்ன டைப்ஸ் கிளாஸ் டூ கேம்ஸ்னா என்ன, சேஸ்மே கேம்ஸ் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். சப்போஸ் இப்போ கூடுது என்ன இன்டர்வியூ, கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஒரு டேலண்ட் நம்மளோட இம்ப்ரூவ் நம்மளோட நாலேஜ் நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதுக்காக இந்த வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணால் பார்த்து நல்லா நிறைய தெரிஞ்சு நிறைய வீடியோ இருக்குது, நல்லா ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.